ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளியினுடைய விடுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதும் போல இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் அப்படியே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளியினுடைய விடுதியில் 2010 வருடம் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இது. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய தற்போதைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஜெகன் அப்படிங்கிற வாலிபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2010 வருடம் இந்த ஜெகன் அப்படிங்கிறவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேலத்தில் வாழ்ந்துட்டுருக்காருங்க. அவருடைய சொந்த ஊரும் சேலம் தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலோங்கிய குடும்பம் அப்படிங்கிற காரணத்தினால பையனை நல்ல ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவெடுக்கிறாங்க. இந்த காரணத்தினால இந்த ஜெகன் அப்படிங்கிறவரை அவங்களுடைய பெற்றோர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளியில் எடுத்து போய் சேர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சொந்த ஊர் சேலம் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய பள்ளியினுடைய விடுதியிலேயே இவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் ஒதுக்கி கொடுத்து அங்கேயே தங்கி படிக்க சொல்லியிருக்காங்க. மாதத்திற்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வரணும், அது வரைக்கும் உன்னுடைய படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி அந்த பள்ளியில் எடுத்து போய் சேர்த்துறாங்க. இவர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பள்ளியை பொறுத்தளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, படிப்பு மட்டுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியே அந்த பள்ளி நிர்வாகம் வந்து மாணவர்களை கொண்டு போகுங்க. இந்த காரணத்தினால மிகவும் பிரபலமான பள்ளி அப்படிங்கிற காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய நிறைய அண்டை மாநில மாணவர்களும் வந்து அங்கே தங்கி படிப்பது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது 11 வகுப்பு இந்த ஜெகன் அப்படிங்கிற மாணவன் போய் அந்த பள்ளியில் படிக்க ஆரம்பிக்கும் போது எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. இந்த சூழலில் அந்த பள்ளியினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பள்ளிக்கூடங்க. அதோடு சேர்த்து அருகாமையிலேயே ஒரு மதில் சுவர் மட்டும்தாங்க குறுக்கு இருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியினுடைய ஹாஸ்டலுங்க. இந்த சூழலில் அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க புதுசாக. அந்த கட்டிடம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கெமிஸ்ட்ரி லேப் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடி அமைப்பு இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை புதிதாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்டிடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் தங்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் மற்றும் ஸ்கூலுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவரை விடுதியிலிருந்து தாண்டணும் அப்படின்னா கரெக்டாக அந்த புது கட்டிடம் தாங்க போகணும். அந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கெமிஸ்ட்ரி லேபை புதிதாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த கெமிஸ்ட்ரி லேபை கட்டி முடிப்பதற்கு அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டைமும் எடுத்துக்குவாங்க, அதே மாதிரி பணமும் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிமாநிலத்தை ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஊழியர்களை கூப்பிட்டு வந்து பள்ளி நிர்வாகத்தில் வந்து அந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழலில் தான் அந்த புது கட்டிடத்தில் கட்டிட வேலை செய்வதற்காக ஒரு குடும்பம் ஒன்று அசாம், அதாவது நார்த் இந்தியா சைடிலிருந்து ஒரு குடும்பம் வந்து இங்கே வர்றாங்க. பள்ளி நிர்வாகமும் அந்த குடும்பத்தை பார்த்து கருணையோடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புது கட்டிடம் கட்டப்பட்ட அந்த பக்கத்திலேயே ஒரு குடிசை மாதிரி அமைச்சு கட்டிட வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மா அப்பா மற்றும் ஒரு 3-4 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தை அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் கூட அந்த பெண் குழந்தை மற்றும் மிகவும் முழு நிலவு அமைப்போடு இருக்கக்கூடிய முகத்தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அழகிய பெண் குழந்தைங்க. மிகவும் செல்வந்தரனுடைய வீட்டு பெண் குழந்தை எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் எல்லாருமே அந்த பெண் குழந்தையை கொஞ்சி விளையாடுவது பகல் நேரத்தில் வழக்கங்க. இந்த சூழலில் அந்த குழந்தையினுடைய அப்பா வந்து கட்டிட வேலையும் அவங்களுடைய அம்மா வந்து இந்த சிமெண்ட்டில் தண்ணி கலப்பாங்க இல்லையா, கலவை கலப்புவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த பள்ளி நிர்வாகம் நினச்ச மாதிரியே அந்த 3 ஃப்ளோர் கெமிஸ்ட்ரி லேபை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி முக்கால்வாசி வேலை முடிஞ்சுங்க. இந்த சூழலில் ஒரு நாள் இந்த குழந்தையினுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டிடத்துக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புது பில்டிங் அப்படின்னா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த காரணத்தினால அந்த குழந்தையினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரில் போயிட்டு அந்த புது கட்டிடத்திற்கு தண்ணியை வந்து இறச்சிட்டு இருந்திருக்காருங்க.
அந்த நேரத்துல இந்த குழந்தை அவங்களுடைய அப்பா கிட்ட போற அப்படினு சொல்லிட்டு அடம் பிடிச்ச காரணத்தினால அவங்களுடைய அம்மா அந்த மூன்றாவது ஃப்ளோர் மொட்டை மாடியில இருந்து போய் அவங்களுடைய அப்பா கையில கொடுத்துட்டு கீழே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தையினுடைய அம்மா. அதற்கடுத்து தன்னுடைய மூன்று வயது குழந்தைய தன்னுடைய காலை சுற்றியே அதாவது கீழே விட்டுட்டு தண்ணிய வந்து பாய்ச்சி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க அந்த கட்டிடம் முழுவதும். அந்த நேரத்துல இவர் எரியாம தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னோக்கி திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தை மூன்றாவது ஃப்ளோர் இருக்கக்கூடிய காரணத்தினால புது பில்டிங்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. மேலே வந்து அந்த மொட்டை மாடிக்கு வந்து மதில் சுவர் தடுப்பு சுவர் இல்லை, இனிமேல் தான் கட்ட போகிறாங்க. ஸோ அந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் எஜ்ஜை நோக்கி அந்த குழந்தை நடந்து போயிட்டுருக்குங்க. இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த குழந்தையினுடைய அப்பா பைப்பு கீழே போட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அப்பா குரல் எழுப்பின உடனே அவங்க அப்பாவை பின்னோக்கி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த சைடு எஜ்ஜுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தினால கீழே விழுந்துருதுங்க. காப்பாற்ற ஓடிப்போன இந்த தந்தையும் வந்து குழந்தையை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கி ஓடி போகும்போது அந்த குழந்தை விழக்கூடிய அதே இடத்துல இவரும் வந்து தவறி விழுந்து போன ஸ்பீடில் வந்து கீழே விழுந்து ரெண்டு பேரும் மூன்றாவது ஃப்ளோர்ந்து தரைதளத்தில் விழுந்துடுறாங்க. அந்த கட்டிடம் அந்த அளவுக்கு உயரமில்லைனாலும் கூட புது கட்டிடம் அப்படிங்கிற காரணத்தினால கீழே சென்ட்ரிங் வேலை செய்வதற்காக கம்பிகள் வந்து ஏடாகூடமாக வந்து தரைதளத்தில் கிடந்திருக்குங்க. அந்த கம்பிகள் மேலே அப்பா மற்றும் குழந்தை ரெண்டு பேருமே அந்த மூன்றாவது ஃப்ளோர்ந்து கீழே விழுந்த காரணத்தினால கம்பிகள் குத்தி அந்த இடத்துலயே ரெண்டு பேருனுடைய உயிரும் பிரிஞ்சிருதுங்க. இந்த நிகழ்வை கேட்ட உடனே அருகாமையில் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஜெகன் அப்படிங்கிறவரோடு சேர்த்து ஹாஸ்டல் இருக்கக்கூடிய எல்லாருமே ஓடி வந்து அந்த இரண்டு சடலங்களையும் பார்த்து கதறி அழுதுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3-4 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாருமே அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிருக்காங்க. இப்படி அநியாயமாக உயிர் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் அழுதுருக்காங்க. இந்த சூழல்ல இரட்டை துர்மரணங்கள் நடந்து அந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் எல்லாருமே கவலையோடும் தேய்ந்த முகத்தோடுமே இருந்திருக்காங்க. அதற்கடுத்து இவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்த காரணத்தினால அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து ஆனுவல் எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டம் விடுமுறை கொடுத்த காரணத்தினால ரொம்ப குஷியா எல்லா மாணவர்களும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கிளம்பி போறாங்க. முழு ஆண்டு விடுமுறை முடிஞ்ச பின்பு ஏற்கனவே ஜெகன் வந்து 11th படித்தார், இப்போ 12th வந்து ஜாயின் பண்ணும்போது யதார்த்தமாக அந்த இரண்டு பேரும் இறந்து போன அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது அந்த கட்டிடம் எல்லா வேலையும் முடிஞ்சு ரெடியாக அதாவது வந்து யூஸ் பண்ணுவதற்கான அந்த கட்டிட அமைப்போடு இருந்திருக்குங்க. அதை பார்த்த உடனே அந்த கட்டிடத்தை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்குமே அந்த குழந்தையினுடைய ஞாபகம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த சூழலில் இருந்து தான் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் விடுதி மாணவர்களுக்கும் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக வச்சாலும் கூட மாணவர்களினுடைய அந்த இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி அடிக்கலாம் அதே மாதிரி சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பது வழக்கம், எல்லாருமே அப்படி யோசிப்பது வழக்கம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விடுதியில் ஒரு நாள் நள்ளிரவு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஜெகனுடைய பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய மூன்று மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் சிகரெட் அடித்தா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்து காட்டி கொடுத்துரும், வாரன் வந்து அந்த ஃப்ளோரில் நடந்து போயிட்டே இருப்பார் இரவு நேரமும். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் சிகரெட் அடிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மூன்று மாணவர்களுக்கும் டக்குன்னு கிளிக் ஆனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, விடுதியிலிருந்து மதில் சுவரை ஏறி அங்கிட்டு குதிச்சோம் அப்படின்னா அந்த புது கெமிஸ்ட்ரி லேப் தான். ஸோ அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே போய் சிகரெட் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று மாணவர்களும் சுவர் ஏறி குதிக்கிறாங்க. அப்படி சுவர் ஏறி குதித்த அந்த மூன்று மாணவர்களும் கரெக்டாக அந்த கெமிஸ்ட்ரி லேப்பில் படிக்கட்டு வழியாக மேலே போகிறாங்க. அதற்கடுத்து அரை மணி நேரம் கழித்து அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு போன மூன்று மாணவர்களும் பயங்கரமாக கூச்சலிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்த எல்லாரும் இந்த ஜெகன் உட்பட எல்லாருமே அலறி அடித்து என்னடா ஆச்சு இது எங்கிருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அந்த கெமிஸ்ட்ரி லேபில் இருந்தாங்க வருது. உடனே அந்த ஹாஸ்டலினுடைய வார்டனாக இருப்பார் இல்லையா, அவர் வேக வேகமாக ஓடி வந்து அந்த மதில் சுவரை எட்டி என்னடா ஆச்சு யாரா அங்கே போனது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே அந்த மூன்று பேரும் மறுபடியும் பயத்தோடு அந்த மதில் சுவர் வழியாக உள்ளே குதிச்சு விடுதிக்கு வர்றாங்க. விடுதிக்கு வந்த உடனே அவங்ககிட்ட சிகரெட் ஸ்மெல் அடிக்கிறத இந்த வார்டன் கண்டுபிடிச்சிடுறாருங்க. எதுக்குடா அங்கே போனீங்க சிகரெட் அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க. அந்த நேரத்தில் எதுக்காக சத்தம் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மூன்று பேரும் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கெமிஸ்ட்ரி லேபில் கீழ் ஃப்ளோர்ந்து மேலே படிக்கட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு குரல் வந்து பயங்கரமாக கேட்டுச்சு. அந்த குரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு குழந்தைய அப்பா எப்படி கொஞ்சுவாரோ அந்த மாதிரி கொஞ்சக்கூடிய சத்தம் கேட்ட உடனே நாங்கள் மெல்ல 3rd floorக்கு போனோம். 3rd floorக்கு போன உடனே அந்த குழந்தை கொஞ்சக்கூடிய சத்தமும் அந்த அப்பா சிரிச்சிட்டு அந்த குழந்தையை தூக்கி விளையாடக்கூடிய சத்தமும் நல்லாவே கேட்டுச்சு. இந்த குரலை கேட்ட உடனே கொஞ்சம் பயம் இருந்தாலும் கூட யார் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் குரல் எழுப்பியிருக்காங்க. அப்படி கேட்ட அடுத்தனுடைய அந்த அமானுஷிய குரல் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு 30-35 வயது இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிழல் போன்ற உருவம் வந்து குழந்தையை வந்து தோள்பட்டையில் அப்படியே கையில் பிடிச்சி தூக்கிட்டு நிழல் மாதிரி வெளியே வந்திருக்குங்க. வெளியே வந்த அந்த நிழல் போன்ற உருவத்தை இந்த மூன்று பேரும் நடுநடுங்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
அமக் பிஸ்லிட் நக்ரீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோசமான குரல் ஒன்று கேட்குதுங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஹிந்தி கிடையாதுங்க, அசாம் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொழி தாங்க இந்த மொழி. அதே மாதிரி அந்த இறந்து போன அந்த அப்பாவும் குழந்தையும் அந்த குடும்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தையும் சேர்ந்தவர்கள் தாங்க. அதற்கடுத்து இவங்க ஓரளவு கெஸ் பண்ண உடனே அந்த நிழல் போன்ற உருவம் இவங்களுக்கு நெருங்கி வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நேரத்தில் ஆக்ரோசமான அந்த குரலை பார்த்து பயந்து போய் தாங்க இவங்க கூச்சலிட்டு கத்தியிருக்காங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த ஹாஸ்டல் வார்டன் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் அந்த மூன்று பேரும் சொல்லும்போது, அப்போதும் அந்த வார்டன் வந்து இதை நம்பவே இல்லைங்க. இவனுக்கு ஏதோ சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சிருப்பானாலட்டுக்கு, அதை சமாளிப்பதற்காக நம்ம கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் இந்த மூன்று மாணவர்களையும், நீங்கள் போய் ரூமில் தூங்குங்கடா, காலையில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்து அனுப்பி வச்சிடறாங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த விடுதியில் தங்கியிருந்த எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வகையான பீதி வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க பார்த்த அந்த உருவம் இறந்து போன அந்த அப்பாவும் குழந்தையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய இரவு முழுவதும் தூங்காமையே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போன உடனே அந்த மூன்று மாணவர்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகம் யோசிச்சுட்டு இருக்குங்க. ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டேன், அந்த வார்த்தை வந்து அஸ்லாமில் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோசமாக சொல்லியிருக்கு, அதாவது அந்த குழந்தையினுடைய அப்பாவினுடைய ஆன்மா. ஸோ இந்த சூழலில் அந்த பள்ளி நிர்வாகம் சிகரெட் குடித்த காரணத்தினால 4 நாட்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அந்த மூன்று மாணவர்களும் பாலக்காடு தமிழ்நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த ஊர் தாங்க அவங்களுக்கு. அந்த காரணத்தினால போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு 4 நாட்கள் போகாமல் தங்கி இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆன்மாக்களினுடைய அட்டுழியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வார காலகட்டம் கழித்து இந்த மூன்று மாணவர்களும் மறுபடியும் பள்ளிக்கு இயல்பாக கிளாஸ் ரூமுக்கு வரும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளம் ரத்தம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ப மாட்டாங்க இல்லையா, என்னடா சும்மா பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க. அந்த மூன்றில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்பட்டு, நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்பலையில, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இரவும் மறுபடியும் அவர் செய்த அதே தவிர செய்ய முற்படுறாருங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த மூன்றில் ஒரு மாணவன் மட்டும் கோவப்பட்டான்னு சொன்னலையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அன்றைய இரவு அவன் ஒருத்தனே வந்து பார்த்தினா மறுபடியும் அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை வந்து பார்த்தினா மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக யோசிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஏற்கனவே கூட வந்த அந்த இரண்டு மாணவர்களை கூப்பிடும்போது நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாணவன் மட்டும் நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த பேயை நம்ம காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மதில் சுவர் ஏறி இரவு நேரத்தில் வந்து குதிச்சு அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகிறாங்க. அப்படி கெமிஸ்ட்ரி லேபுக்கு போன வந்தாங்க, மறுபடியும் வரவே இல்லை. அடுத்த நாள் அதிகாலை 4:30 to 5 வைக்கு மறுபடியும் விடுதிக்கு யாருக்கும் தெரியாமல் குதிச்சு வந்தாங்க. வந்தவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் கூட போகலீங்க. காலையில் 8 எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த இரவு நேரத்தில் தனியாக குதிச்சு அந்த பில்டிங்க்கு போயிட்டு வந்தவன் இனிமேல் நான் இந்த ஸ்கூலுக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சு ஸ்கூல் நிர்வாகமும் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இந்த பையன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. அந்த பையன் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் நான் இருக்க மாட்டேன், என்னை இந்த ஸ்கூல்லேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம்பிடிக்க ஆரம்பித்தாங்க. வேற வழியே இல்லாமல் இந்த ஸ்கூல் நிர்வாகம் இவன் திமிரு வேற அதிகமாக பண்ணுறான், இவன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்த உடனே அந்த பள்ளி நிர்வாகம் உங்களுடைய பையனை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசி கொடுத்து அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ இப்படி பள்ளி நிர்வாகம் டிசி கொடுத்த காரணத்தினால அந்த பையனை அவங்களுடைய பெற்றோர்கள் கூப்பிட்டுக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலக்காடு தாங்க அவங்களுடைய சொந்த ஊர், அங்கே போனவங்க தாங்க. அன்றைய இரவு அந்த பையன் தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது மின்விசிறியில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. எதற்காக இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லைங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே போலீஸ் வந்து கேஸ் ஆயிருதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பள்ளியில் இவனை யாரோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் மற்றும் அவங்க மாணவர்களிடையே எல்லா காவல்துறையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த பையனுக்கு பள்ளி நிர்வாகத்தின் மூலியமாக எந்தவித பிரச்சனையும் பண்ணலைங்க. அதே மாதிரி இவன் தான் ஸ்கூலை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. இதையெல்லாம் தெரிஞ்ச பின்பு காவல்துறைக்கு இதை எப்படி கேஸாக முடிக்கிறது அப்படின்னு தெரியலிங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பையன் முந்தைய நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு போயிட்டு ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை அந்த ஆன்மாவை கோபப்படுத்தும் வகையில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள் மற்றும் ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரிய வருதுங்க. அந்த காரணத்தினால தான் அந்த ஆன்மா இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து அவனை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களிடையே சலசலன்னு பேச ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு இந்த மின்னஞ்சலில் அனுப்பின இந்த ஜெகன் மற்றும் அவங்களுடைய குழுவை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறாங்க. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் இறந்த பின்பு கெமிஸ்ட்ரி லேபில் உண்மையிலேயே அந்த ஆன்மா இருக்கா, எதற்காக இவன் செத்தான், கொன்னது ஆன்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்காக கியூரியாசிட்டி வந்துருச்சுங்க. இளம் ரத்தம் பயம் அறியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஜெகன் மற்றும் 2-3 மாணவர்கள் அவங்களுடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அதாவது அந்த மூன்று பேர் முந்தைய நாள் எப்படி மதில் சுவர் ஏறி குதிச்சாங்களோ அதே மாதிரி அன்றைய இரவு வார்டனுக்கு தெரியாமல் அந்த கெமிஸ்ட்ரி லேபில் உள்ளே போவதற்காக மதில் சுவர் ஏறி குதிச்சிருக்காங்க.
அப்படி குதிச்சவங்க இந்த ஜெகன் மற்றும் ஒரு நான்கு நண்பர்கள் சேர்த்து டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல ஒவ்வொரு ஃப்ளோராக மேலே போகிறாங்க. அதற்கடுத்து மூணாவது ஃப்ளோர் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கதவும் வந்து போட்டப்பட்டிருக்க காரணத்தினால கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது அறைங்க, அந்த அறை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து தான் இருந்திருக்கு. திறந்துருந்துச்சா அல்லது பூட்டிருந்துச்சா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆறாவது அரைக்கதவுக்கு பக்கத்தில் நெருங்கி போகும்போது ஒரு பெண் குழந்தைய அப்பா தூக்கி கொஞ்சிற மாதிரி அந்த அசாம் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பாக சிரித்து குழந்தைய அப்படியே விரட்டி விட்டு கொஞ்சுவாங்கள்ல அந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அதில் இரண்டு மாணவர்கள் பயந்தடிச்சு அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓடி வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஜெகன் மற்றும் இன்னும் இரண்டு மாணவர்கள் நம்பிக்கையோடு அது என்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு குரல் ஒன்று எழுப்புறாங்க. என்ன குரல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் தாங்க வாய் வார்த்தையாக பேசியிருக்காரு. அப்படி பேசின அடுத்தனுடைய கரெக்டாக அந்த ஆறாவது அரைக்கதவிலிருந்து ஒரு குழந்தைய கையில் வச்சு தூக்கின மாதிரி 30-35 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் வந்து வெளியே நிழல் போன்ற உருவமாக வர்றாருங்க. நான் எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்கிற மாதிரி புகை மாதிரியோ நிழல் போன்ற உருவம் மாதிரியோ தெரியலிங்க. அந்த அறையினுடைய கதவை கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்த உடனே அந்த உருவத்தை தத்ரூபமாக இவங்க மூன்று பேரும் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கல்ல, அந்த உருவத்தை பார்த்த அடுத்தனுடைய அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சவங்க தாங்க. அதே நேரத்தில் அந்த ஆறாவது அரைக்கதவு பக்கத்தில் அந்த உருவம் வெளியே வரும்போது இரண்டு பீர் பாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு படிக்கட்டு வழியாக கீழே வருதுங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டே இருக்கும்போது அங்கிருந்து ஆக்ரோஷமான ஒரு குரல் ஒன்று வருதுங்க. அந்த குரலும் அசாம் மொழியில் தாங்க ஆக்ரோஷமாக அந்த ஆன்மா வந்து பேசியிருக்கு, அதாவது அந்த குழந்தையினுடைய அப்பாவினுடைய ஆன்மா. அதையெல்லாம் கேட்டு ஓடி வந்த பின்பு தான் அந்த மூன்றில் ஒரு பேர், அதாவது ஜெகனுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஓரளவுக்கு அசாம் தெரியுங்க, ஏன்னா அவருடைய ரூம்மேட்டில் ஒரு அசாம் மாணவன் ஒருத்தருக்கான். ஸோ அந்த ஆன்மா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து இந்த ஜெகன் அப்படிங்கிறவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. அந்த ஆன்மா கண்டிப்பாக நம்ம அங்கே இருந்து பார்த்துருந்தாலும் கூட நம்மளை ஒன்றும் பண்ணியிருக்காதுரா, அது குட் ஸ்பிரிட் தான். அந்த ஆன்மா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் கேட்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. அது என்ன வார்த்தை எப்படி சொல்லி பார்த்தா, உங்களுடைய பெற்றோர்கள் நம்பிக்கையோடு உங்களை படிக்க வைக்க தான் அனுப்பியிருக்காங்க, கெட்ட பழக்கங்களை பழகுவதற்காக கிடையாது, இங்கே வந்து குடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த ஆன்மா கோபத்தினுடைய உச்சியில் தொந்தரவு பண்ண காரணத்தினால அப்படி சொல்லியிருக்கு. ஏற்கனவே அந்த மூன்று மாணவர்களையும் எங்களை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக இந்த ஜெகனுடைய நண்பர்கள் குழு யோசிச்சு பார்க்கும்போது இந்த தூக்குமாட்டி இறந்து போனார் இல்லையா, இந்த மாணவர் வந்து தனியாக போய் குதிச்சு போனப்போ ஏதோ அந்த ஆன்மாவுக்கு பிடிக்காத செயலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செஞ்சுருக்காரு. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தான் பழி எதிர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. இவங்க அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு போன விஷயமும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு இவங்களை வான் பண்ணி இதற்கு மேலே அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பள்ளி நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடியது ஆன்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாந்திரிகம் மந்திரங்கள்லாம் ஓதணும் அப்படின்னா மாணவர்கள் இன்னும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி லேப் புது கட்டிடத்தை மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டட் பிளேஸ் மாதிரி அந்த சைடே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பு சோறு மாதிரி ஏற்படுத்தி அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அதற்கடுத்து எங்களுடைய 12ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை அந்த ஹாஸ்டல் இருந்தால் தங்கி முடித்தோம். ஆனால் இரவு நேரங்களில் அந்த குழந்தையை கொஞ்சக்கூடிய அந்த சத்தம் வந்து எங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர்த்துக்கு கேட்பது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை இதோடு சொல்லி முடிச்சிருக்காருங்க. ஆனால் இந்த விஷயத்திலிருந்து ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக புரியுதுங்க, அந்த ஆன்மா குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த ஆன்மா சொன்ன வார்த்தை உண்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க. பெற்றோர்கள் தன்னுடைய எதிர்காலமே தன்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மொத்த சொத்தையும் வித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் எடுத்து போய் கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னுடைய குழந்தைகளை விடுறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று மாணவர்கள் மாதிரியே இப்போதும் நிறைய மாணவர்கள் இந்த சிகரெட் மது கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அதையெல்லாம் விடுத்து தன்னுடைய கான்சன்ட்ரேட் முழுவதும் படிப்பில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த சமுதாயத்தில் வர முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் தாய் பாசத்திற்கு ஈடான பாசம் தான் அப்பாவினுடைய பாசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.